ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், கீப் ஸ்ட்ரென்த் இன் யுவர் மைண்ட். இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா செயல்படுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இதையெல்லாம் நிரூபிச்ச சில பேரோட பெயர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. அப்படிப்பட்டவங்களை பத்தியும் சில ஒலிம்பிக்கோட ஃபேக்ட்ஸை பத்தியும் தான் இந்த காணொலி பகுதியில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், இது மைக்குச்சி. ஏதென்ஸை சேர்ந்த பெய்டிபடஸ்ங்கிற ஒரு சோல்ஜியர் பெர்ஷியாவுக்கு எதிரான தங்களுடைய போர்ல வெற்றியை அறிவிக்கிறதுக்காக ஏதென்ஸ் நகரத்துக்கு போர் நடந்த இடத்துல இருந்து ஓடியே வந்திருக்காரு. அந்த போர் நடந்த இடம் மாரத்தான். கடைசியா ஏதென்ஸை வந்து அடைந்து அவர் வெற்றியை அறிவிக்கும் பொழுது இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. மாரத்தானுக்கும் ஏதென்ஸுக்கும் இடையில இருக்கிற தூரம் 22 மைல்கள். கிமு 450வது வருடம் நடந்ததா சொல்லப்படுற இந்த சம்பவம் உண்மை இல்லைன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இதை விட குறிப்பிடத்தக்க நிகழ்வு 1908 லண்டன் ஒலிம்பிக்ல நடந்த மாரத்தான்ல நடந்தது. இந்த மாரத்தான்ல தான் 22 மைல்களுக்கு இருந்த மாரத்தான் தொலைவு 26 மைல்கள் 385 அடிகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. காரணம், லண்டன்ல இருந்த ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் மாரத்தானோட முடிவை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் கடைசியில அதிகரிச்சிருக்காங்க. 1924 நடந்த ஒலிம்பிக்ல ராபர்ட் லீ ஜெண்டர் 25 feet 4 inch லாங் ஜம்ப்ல கடந்திருக்காரு. இது அப்போதைய உலக சாதனை, ஆனா அவருக்கு கோல்டு மெடல் கிடைக்கல. காரணம், பென்டத்லோனுங்கிற போட்டியில லாங் ஜம்ப் ஸ்விம்மிங்கிற 5 போட்டிகள் சேர்ந்து நடக்கும். இதுல லாங் ஜம்ப்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறதுனால அவருக்கு கோல்டு மெடல் கிடைக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. 1952 நடந்த ஒலிம்பிக்ல டேனிஷை சேர்ந்த ஹார்ஸ் ரைடர் லிஸ் ஹார்டல் கலந்துகிட்டாங்க. இவங்க தான் ஒலிம்பிக் ஹார்ஸ் ரைடிங்ல கலந்துகிட்ட முதல் பெண்மணி. இது பெருமை இல்ல. இவங்க தான் முதல்ல சில்வர் மெடல் வாங்கின பெண்மணி. இதுவும் பெருமை இல்ல. அப்ப எதுக்காக இதை சொல்லணும்னு கேக்குறீங்களா? போட்டியில கலந்துக்கும் போது இவங்களோட ஸ்பைனல் கார்டுல ஏற்பட்ட பாலியோ மயோட்டைட்டிஸ்ங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களால தானா குதிரை மேல ஏறி உட்காரவோ இல்ல இறங்கவோ முடியாது. தன்னோட கணவரோட உதவியால தான் சில்வர் மெடலையே வாங்கியிருக்காங்க. 87வது வயதுல தான் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் பயிற்சியாளராகவே வாழ்ந்திருக்காங்க. ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் சுடர் நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இந்த சுடரை உருவாக்க இப்ப வரைக்கும் மேட்ச் பாக்ஸோ இல்ல லைட்டரோ பயன்படுத்துறது இல்ல. சூரிய ஒளியில குழியாடிய பயன்படுத்தி தான் இயற்கையான முறையில சுடரை ஏத்துறாங்க. 1936 பெர்லின்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில தான் ஒலிம்பிக் சுடர் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் புதிய முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 1948 தான் கடல் கடந்து இந்த சுடர் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. 1900 நடந்த ஒலிம்பிக்ல பிஜியான் ஷூட்டிங்கிற ஒரு கேம் இருந்திருக்கு. பெல்ஜியத்தை சேர்ந்த லியான் டி லண்டன் இந்த போட்டியில கலந்துகிட்டு 300 புறாக்கள்ல 21 புறாக்களை சுட்டு மெடல் வாங்கியிருக்காரு. அடுத்த ஒலிம்பிக்ல இருந்தே இந்த விளையாட்டை தடை செஞ்சிருக்காங்க. பாரிஸ்ல நடந்த அந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில தான் மெடல்ஸ் எல்லாம் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்திருக்கும். அந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியை தவிர மத்த எல்லா ஒலிம்பிக் போட்டியிலையும் பதக்கங்கள் வட்ட வடிவுலதான் இருக்கும். டார்சன், இந்த படம் உலக அளவுல எந்த அளவுக்கு பிரபலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நடிச்ச அமெரிக்கன் ஆக்டர் ஜானி வெய்ஸ்முல்லர் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஸ்விம்மிங் தர்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. 1924 1928 நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு. உலக அளவுல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆக்டர் ஜானி வெய்ஸ்முல்லர் தான். இப்ப டோக்கியோல நடந்துகிட்டு இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில கொடுக்கறதுக்காக 5000 மெடல்களை ஜப்பான் தயாரிச்சிருக்கு. சுமார் 78,985 டன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், கம்ப்யூட்டர் போர்ட்டபிள் கேம்ஸ், இது கூடவே 6.21 மில்லியன் மொபைல் போன்ஸ், இதை எல்லாத்தையும் மறுசுழற்சி முறையில உருவாக்கி தான் 5000 பதக்கங்களை ஜப்பான் தயாரிச்சிருக்காங்க. இந்த காணொலி பதிவுல உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.